எப்பவுமே ஒரு மனிதனுடைய அறிவு எப்போ நின்று போய்விடும் என்றால், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு நினச்சிட்டிங்கன்னா நின்றும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேட மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. இவ்வளோதானே, இதான் இவ்வளோதானே கணக்கு, இவ்வளோதானே சயின்ஸு. போதும், எனக்கு தெரிந்து விட்டது. நான் எம்எஸ்சியில் பட்டம் வாங்கி விட்டேன், அதனால் எனக்கு சயின்ஸ் நல்லா தெரிந்து விட்டது. நீங்கள் வாங்கினீங்களே பட்டம், அது மாத்திரமில்லை சயின்ஸு, அதை தாண்டியும் இருக்கிறது. அப்போ தேடிக்கொண்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு மனிதனுடைய அறிவு எப்போ நின்று போயிரும்னா, முற்றிலும் அறிந்தவனானேன், முற்றிலும் ஒரு தேர்ச்சி அடைந்து விட்டேன் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ, அதோட உங்களுடைய ஞானம் முற்றுப்புள்ளி வைத்துவிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சில ஆட்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர்கள்தான் கரை கண்டது போலவும், பரலோகத்தினுடைய குத்தகைதாரர் போலவும், கர்த்தரை முழுசாக வந்து டாப் டு பாட்டம் தெரிஞ்ச மாதிரியும் பேசுவாங்க. நம்ம பார்த்துருக்கிறோம். காரணம் என்னென்னா, அது உண்மைதான் அவர்கள். ஆனால் அது முழு உண்மை அல்ல, அது வந்து உண்மையினுடைய ஒரு பகுதி தான். அப்போ நம்முடைய ஞானம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லக்கூட வேற ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஒரு டாக்டர் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதோ இருமுற மாதிரி இருக்குது, ஏதோ அப்படி மூச்சு விட கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு டாக்டர் தான் சோதனை பண்ணி உங்கள் உடம்பு, நீங்கள் பிறந்து இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும், 40 இருக்குமா அல்லது 20 இருக்குமா, உங்களுக்கு என்ன வயசோ, இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த உடம்போடு தான் குப்பை ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், இதோடு தான் தூங்குகிறோம், இதோடு தான் எந்திரிக்கிறோம், இதோடு தான் ஆஃபீஸ் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது என்னன்னு ஏன் உங்களுக்கு செய்து கொள்ள முடியல, அதை சொல்ல ஒரு டாக்டர் தேவைப்படுறாரு, ஒரு மிஷின் தேவைப்படுகிறது. நான் வாழ்கிற என் சரீரத்தை பற்றி எனக்கு தெரியலன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை எப்படி முழுசாக தெரிய முடியும்? அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இவ்வளவுதான் என்று இருந்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து தேவனை குறித்த அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போகணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அறிவிலே வளர்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகத்தில் பலம் உள்ளவர்களாக, ஆவியிலே ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பலத்தையும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கான அறிவையும் அது உங்களுக்கு கட்டளையிடும். அப்போ இதனால நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ரொம்ப உள்ளே போகணும். ஏதாவது ஒன்றை புரிந்து வைத்து கொண்டு இவ்வளவுதான் என்று இருந்து விடக்கூடாது.